ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமோ, சௌக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெரி குட், சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நம்முடைய பிரதமருக்கு அடுத்து, யூபியுடைய முதல்வருக்கு அடுத்து ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆள் நீங்களா இருப்பீங்க. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப மோடிஜி அவர்கள் மேல மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர், மத்திய அரசினுடைய திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து பாராட்டக்கூடிய ஒரு மனிதர். மத்திய அரசினுடைய திட்டங்கள்னாலும் அவர்களுடைய சாதனைகள்னாலும் தான் இந்த 5 மாநில தேர்தல்ல 4 மாநிலத்துல அமோக வெற்றி அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. பிஜேபியும் அததான் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வெற்றிய? இல்ல சார், முழுமையான சந்தோஷம் இல்லை எனக்கு, உண்மையிலே சொல்ல போனா. ஏன்னா இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து மேற்கு வங்கத்துல தேர்தல் நடந்தது, பாரதிய ஜனதா கட்சி தோல்வி. ஆனா 73 சீட்டு நினைக்கிறேன், அந்த 73 சீட்டு திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து எடுத்து ஒரு வலிமையான எதிர்கட்சியா மாறினாங்க. இத்தனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்களுக்கு பேஸே இல்லாத இடம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா போன தடவை யோகி முதல் முறையா ஆட்சிக்கு வந்தது 2017 நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்தது போது இருந்த அடைந்த தொகுதி 300 தொகுதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-57 தொகுதியை இந்த ட்ரிப் இழந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வருத்தம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல நடந்த சமாச்சாரங்கள் சும்மா துணுக்கு செய்தி மாதிரி மத்தவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த துணுக்கு செய்தி அப்படிங்கிறது இந்தியாவை இனிமே எதிர்காலத்துல எந்த பாதையை நகர்த்த போகுது, இந்தியர்கள் வந்து தேர்தல் விஷயமா இருந்தாலும் சரி அல்லது சமூகமா விஷயமா இருந்தாலும் சரி எதை நோக்கி நம்ம போக போறோம் அப்படிங்கிறது இந்த 5 மாநில தேர்தல் உணர்த்தி இருக்கிறதா நான் கருதுறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன், தமிழ்நாட்டுல வந்து இந்த உத்தரப்பிரதேச தேர்தல் வந்து என்னைக்கு ஒரு வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பே ஒரு சின்ன ஒரு பத்திரிகையாளர்கள் மத்தியில ஒரு பேச்சு வரும், கவர் ஸ்டோரி போடுவாங்க, 2022 வந்து தேர்தல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உத்தரப்பிரதேச எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாத பத்திரிகை துறையில இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறிடக்கூடாதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு மோடி இந்த ட்ரிப் சுத்தமா துடைத்து எறியப்படுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதி, யோகிங்கிறவரு ஒரு மனுஷரே இல்லை, இதெல்லாம் எழுதுனாங்க சார். மோடிங்கிறது ஒரு யோகிங்கிற ஒரு மனுஷரே இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் எழுதி காலையில சாயந்தரம் ராத்திரி அவங்களுக்கு, உண்மையிலே சொல்றேன், உத்தரப்பிரதேசல வாழக்கூடிய அந்த குடிமகன் கவலைப்பட்டதை விட இவங்க தான் கவலைப்பட்டிருக்காங்க. தோத்துறணும் 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 அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்பட்டாங்க. ஆனா வந்து ஒரு கடைசி நேரத்துல ஆட்சியில அகிலேஷ் யாதவ் இல்லாத போதும், இது அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துல இல்லாத போதும் எவ்வளவு தூரம் மோசமான அயோக்கியத்தனம் பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சு பார்த்தாங்க. ஆனா மயிரிலையில வந்து எப்படியோ தப்பிச்சு யோகி வந்துட்டாரே தவிர இவங்களுடைய கூச்சல் கூப்பாடு உருவாக்கின பிரச்சனைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 50-55 தொகுதிகளை இழக்க வச்சிருச்சு அப்படிங்கிறத வருத்தமா இருக்குங்க சார். இல்ல, நீங்க கரெக்டா சொன்னீங்க, மோடி வந்து ஒரு மனிதரே இல்ல, மோடி வந்து ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு நிறைய வந்து எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இந்த யூபியில பாத்தீங்கன்னா பல மாவட்டங்களில பல தொகுதிகளில வந்து சிறுபான்மையினர், குறிப்பா வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 50% மேலா இருக்கும். அந்த இடத்துலயும் பிஜேபி வந்து வெற்றி பெற்று இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு தொகுதி, அந்த தொகுதியோட பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, அந்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60% முஸ்லிம்கள் தான் அதிகமா வாழக்கூடிய பகுதி. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் பள்ளிக்கூடம் நடத்துவாங்க, அதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆசிரியர்களா இருக்கக்கூடியவங்க பூராமே அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பகுதியிலதான் தேர்ந்தெடுத்து இந்தியா முழுக்க போய் அவங்க அந்த மதர்சான்னு சொல்லிக்கிட்ட இதுல பாடம் சொல்லி கொடுக்கறது, இஸ்லாமிய கோட்பாடுகளை வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது, இஸ்லாமிய மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்கறது, இந்த இதெல்லாம் வந்து அந்த தொகுதியில தான் அதிகமா பண்றாங்க. அந்த தொகுதியில போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து ஜெயிச்சுட்டாங்க. அவருக்கு பின்னாடி வந்த சமாஜ்வாடி வந்து பார்த்து பாத்தீங்கன்னா 7000 ஓட்டு கம்மியா வாங்கி இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து அங்க வாங்கின ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா 1096 என்னமோ. ராகுல் வந்து எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமா 1.5 வருஷமா ட்விட்டர்ல அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்த விதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலம் அவரை மன்னிக்கவே மன்னிக்காது. அதே மாதிரி அவருடைய சகோதரி வந்து எழுதின விதமும்
பேசின விதமும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா மிக மோசமான பாதையில போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. இஸ்லாமியருடைய வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசல வந்து 22 கோடி பேர்ல 4 கோடி பேர் இஸ்லாமியர். அதுல வந்து அகிலேஷ் யாதவுக்கு இந்த முறை வந்து போன முறை கிடைத்த சீட்டுகளை விட அதிகமா கிடைச்சிருக்குது. அதே மாதிரி வாக்கு சதவீதம் ஒரு வலிமையான எதிர்கட்சியாகவும் அமர்ந்திருக்காரு. இஸ்லாமியர்களுடைய ஓட்டையும் யாதவர்களுடைய ஓட்டையும் தான் அவர் குறி வச்சு செயல்பட்டாரு. ஆனா இஸ்லாமியர்கள் ஓட்ட வாங்குறதுல முழுமையா ஜெயிச்சிட்டாருன்னா இல்ல, பாதிதான் ஜெயிச்சிருக்காரு. மீதி அத்தனை இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வந்து பாத்தீங்கன்னா மோடியை நம்புறாங்க, யோகியை நம்புறாங்க. அவ்வளவு தூரம் அற்புதமா ஓட்டளிச்சிருக்காங்க. அங்க நடந்த சமாச்சாரத்தெல்லாம் நான் தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்ததா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விவசாய சட்டங்களுக்கு வந்து எதிரா வந்து நிறைய விவசாயிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த வந்து லக்கிம்பூர் கேரி அங்க வந்து ஒரு அசம்பாவித சம்பவமும் நடந்தது. அது வந்து நிச்சயமா பிஜேபிக்கு எதிரா செயல்படும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக தான் இருந்தது. ஆனா அந்த இடத்துல எல்லா தொகுதியிலும் பிஜேபி வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ இப்படியாக எல்லாம் தமிழகத்துல இருக்கக்கூடியவர்கள் சொல்றதுக்கு முரணா எல்லா இடத்துலயும் யூபியில வந்து பிஜேபி வெற்றி பெற்று இருக்காங்க அப்படின்னா அதற்கான முக்கிய காரணங்கள் வந்து என்னவா இருக்கும்? முக்கியமான ஒரே ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களால் உருவாக்கப்பட்ட ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் ஒன்று சேர்ந்து கதை திரைக்கதை வசனம் எழுதினாங்க, அதை கட்டுரையா எழுதினாங்க, காணொலி காட்சியா எழுதினாங்க, காட்சி ஊடகத்துல கொண்டு வந்தாங்க, அச்சு ஊடகத்துல கொண்டு வந்தாங்க. இதுதான் உத்தரப்பிரதேசம் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இதையே கொண்டு வந்தாங்க. ஆனால் ஓட்டளிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அச்சு ஊடகத்திலையும் காட்சி ஊடகத்திலையும் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தொடர்பே இல்லாம இருந்துச்சு. உத்தரப்பிரதேச தேர்தலில் வந்து இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு மாய்மால வேலைகளையும் தாண்டி ஏன் இந்த அளவுக்கு யோகி அவர்கள் வந்து வென்றாரு அப்படின்னா, மத்திய பாஜக அரசு உருவாக்கின திட்டங்கள் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்து அப்படிங்கிற எந்தவித பாரபட்சமும் இல்லாம ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டுக்கும் போயிருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் விவசாயிகள் எந்தவித பாரபட்சமுமே இல்லை. நிச்சயமா அவங்க வந்து உணர்ந்திருப்பாங்க யாரு நமக்கு வேணும், இவங்கதான் நமக்கு தொடர்ந்து இருக்கணும்னு. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வன்முறை களமா தான் கடந்த காலகட்டத்துல வந்து உத்தரப்பிரதேசங்கிறதே இருந்தது. அடியால் குண்டர்படை போதைப் பொருள் போலீஸுங்கிறது ஒரு பெயர் அளவுக்கு செயல்பட்டுகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு பகுதியும் ஒரு குண்டர் ராஜ்யத்தையும் இயங்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து முழுமையா கட்டுப்படுத்திட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன் யோகி அவர்கள். ஆனா வந்து சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்கிற அளவுக்கு நான் சொல்லல, பல பேட்டிகள்ல வந்து இஸ்லாமிய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து அவர் இந்து மடாதிபதி அப்படிங்கிறதோ அல்லது இந்துத்துவாவை கை தூக்கி பிடிக்கிறாருன்னு பலர் சொல்றதெல்லாம் பொய், எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய வகையில சட்டம் ஒழுங்கு அமைதியா இருக்கு. முன்னாடியெல்லாம் நினைச்ச நேரத்துல பொண்ணை தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு பணம் கேட்பானுங்க, அவ தொழில் பண்ற தொழிலதிபர்களை தூக்கி கொண்டு போய் வச்சு பணம் கேட்பாங்க, இப்ப அந்த பிரச்சனையே இல்லை. இப்ப இன்னொரு விஷயம் நீங்க கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்குக்கு சவாலா இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் அங்க உயிரோட இருக்க முடியாது, சட்டத்தோட பிடியில உள்ள சிக்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து யோகி அவர்கள் வந்த பிறகு நடந்த ஆச்சரியங்கள். இது பூரா இங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கு ஊடகவியலாளருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, கட்டாயமா தெரியும். காரணம் இவங்க திமுக என்ன ஒரு பாதை போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த நிமிஷம் கூட முதல்வர் வந்து நீங்க சொல்லக்கூடிய 23 பிளிகேசியும் அவங்களுடைய மன்னர் அமைச்சர் பிரதானிகளும் யாருமே வாழ்த்து சொல்லலையே பிரதமருக்கு. ஆனா பிரதமர் வந்து ஸ்டாலினோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுவாரு, எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்லுவாரு, வேற யாரு ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அவருக்கு வந்து கட்சி சார்ந்தோ எதிர்கட்சி எதிரி கட்சி அல்லது வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க ஆதரிக்கக்கூடியவங்க இவங்க வந்து ஒரு 3 முன்னாலே நம்மளை கேவலமா பேசினாங்க அசிங்க அதெல்லாம் அவர் எதுவுமே பார்க்க மாட்டாரு. அவர் முழுக்க முழுக்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில வந்து அரசியல் வேறு கொள்கை வேறு மனிதாபிமானம் வேறுங்கிற அடிப்படையில எந்த பிறந்தநாள் வாழ்த்தா இருந்தாலும் சொல்லுவாரு. நானும் இப்ப நான் உங்களோட பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரான்னு பார்த்தேன். அண்ணாமலை வந்து முதல்வருடைய பிறந்தநாள் வாழ்த்து மார்ச் 1 சொன்னாரு. ஏன்னா இவங்களுக்கு அடிப்படை நாகரிகம் அப்படிங்கிறதே இல்லைங்க சார். ஏன்னா இவங்க வந்த பாதை அந்த மாதிரி, மோடி யோகி அவர்கள் வந்த வந்துகிட்டு இருக்க பாதைங்கிறது வேற. அதனால இவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ இந்த முறை யூபியில கிடைச்சிருக்கிற இந்த வெற்றி வந்து முழுக்க முழுக்க அந்த தொகுதியினுடைய டெவலப்மெண்ட், அந்த ஸ்டேட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக முன்னேற்றத்திற்காக மக்கள் கொடுத்த ஒரு பரிசா இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடியது எய்தர் காங்கிரஸா இருக்கும் இல்லைன்னா சமாஜ்வாடி இருக்கும் இல்ல பகுஜன் சமாஜ்வாடி இருக்கும், இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்துதான் ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை காங்கிரஸ் 380 தொகுதிக்கும் மேல போட்டி போட்டு 2 தொகுதியில தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? ஏன்னா பிரியங்கா காந்தி அங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய ரோட் ஷோஸ் நடத்தினாங்க, பெண்களுக்கு நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பிரியங்கா காந்தி வந்து இந்திரா காந்தி மாதிரி ஒரு பெரிய புரட்சியை, ஒரு மாற்றத்தை யூபியில இருந்து தொடங்குவாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து மார்ச்சுரைக்கும் ஐசியுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கட்சியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? நான் கடந்த ஒரு 10 வருடமா உத்தரப்பிரதேஷ் குறித்து அதிகமான கட்டுரைகள் வாசித்து புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சிய உத்தரப்பிரதேஷ் மக்கள் தங்களுடைய குடும்பத்துல ஒரு உறுப்பினரா நினைச்சிருக்கிறாங்க. நீங்க நம்பவே முடியாது. அது உத்தரப்பிரதேசங்கிறது எவ்வளவு பெரிய மாநிலமும் தெரியும், அவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் பற்றும் வந்து காங்கிரஸ் கட்சி மேல வச்சிருக்காங்க. ரெண்டாவது, இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் பூராமே வந்து குறிப்பா திமுக ஆதரவு தளத்துல செயல்படக்கூடிய மக்கள் பூராமே நக்கலும் நையாண்டியுமா உத்தரப்பிரதேசையை மட்டுமல்ல வட இந்திய மாநிலங்களையே இவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அடிப்படை உதாரணத்தை புரிஞ்சுக்கணும், 1900 சுதந்திரம் வாங்கி நம்ம வந்து முதல் 50 ஆண்டு காலம் நீங்க இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய முதல் பகுதியில வந்து ஆக்ரா மற்றும் வந்து அந்த பெரிய மாகாணம் மாதிரி, அப்ப உத்தரப்பிரதேசங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பாதி அளவுக்கு அவங்க வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாத போர், பிரச்சனைகள், கொலை கொள்ளை கற்பழிப்பு, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தான் பிரிவினை, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நவாபுகள் ஜமீன்தார்கள் மாதிரி நம்ம சொல்லக்கூடிய குறுநில மன்னர்கள், 24 மணி நேரமும் 365 நாளும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த அத்தனை பேரும் வட இந்திய மாநிலங்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கக்கூடியது, 5 நதிகளும் பாயக்கூடியது, ஏண்டா இவங்க இவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க, படிக்கல பான்பராக்கு வயன்கள் இவங்க பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து 1950 வரைக்குமே நிம்மதியாவே ஒரு சராசரி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அவங்க வாழவே இல்லை, அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. இப்ப 47 சுதந்திரம் வாங்கிட்டோம், 52 எலெக்ஷன் நடக்குது, நேரு காங்கிரஸ் கட்சி விஷயமா வர்றாரு. 52 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருடம் கழிச்சிருந்தீங்கன்னா 53, 54, 55, 56, 57 மறுபடியும் காங்கிரஸ் தான் வருது, மறுபடியும் 62. முதல் 15 ஆண்டு காலம் வந்து காங்கிரஸோட கையில கொடுத்தாங்க ஒருத்தர் கூட, இன்குளூட் இன்னைக்கு நேருவை வந்து குறை சொல்லக்கூடாதுங்கிறாங்க, நேரு வந்து நம்ம நாட்டை வந்து இந்தியாவை வந்து அப்படியே தங்க மாதிரி மாத்தி வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. அந்த 15 ஆண்டு காலமும் உத்தரப்பிரதேசத்துல இருந்தது வறுமை ஏழ்மைதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனதா ஆட்சி வந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்திரா காந்தி வந்தாங்க, மாறி மாறி வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 90 வரைக்குமே உத்தரப்பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா நேரு பிரதமரா வந்தாரு, இந்திரா காந்தி பிரதமரா வந்தாங்க, ராஜீவ் காந்தி பிரதமரா வந்தாங்க, அதுக்கு பின்னாடி வந்த சோனியா, அதுக்கு பின்னாடி வந்த ராகுல், இன்னைக்கு ரேபரலி தொகுதியில கூட போட்டி போட முடியாத அளவுக்கு துரத்தி கடைசியில வயநாட்டுல வந்து இவரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு வசதிகள் கூட இவங்க செய்து கொடுக்க மனசே இல்லை. ஒரு அதாவது அவங்க எந்த லெவல்ல இருந்தாங்களோ அதே லெவல்லதான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து யோகி வந்த பிறகுதான் உத்தரப்பிரதேசம் வந்து கெட்டு போயிருச்சு, வன்முறை களமா மாறிடுச்சு, மதவாதத்தை வந்து பண்றாங்க அப்படின்னு இவங்க பூரா இங்க இருந்து எழுதிக்கிட்டு இருக்காங்களே. கடந்த 65 ஆண்டுகளாக காங்கிரஸ் அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்தை ஆண்ட போது என்ன சாதித்தார்கள்? எனக்கு இன்னமும் ஒரு வியப்பா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் காங்கிரஸோட கையில இவ்வளவு மாநிலங்கள் இருந்து எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனா தன்னுடைய குடும்பத்திலேருந்து யாரும் வெளியிலிருந்து வந்து எதிரியா மாறிடக்கூடாது. எப்படி இப்ப இந்த அறிவாலயம் குரூப் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ, ஆட்சி அதிகாரம் மேல இருக்க கட்சி தலைமை எல்லாமே எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாரு, எல்லா பேரும் பின்னாடி நின்னு கொடுக்குற 200 ரூபாய் வாங்கிட்டு ரைட்டப் எழுதிட்டு போங்கடான்னு இவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதான் அங்கே அவனுங்க. சோனியா வரைக்கும், நேருல இருந்து ஆரம்பிச்சு சோனியா இன்னைக்கு ராகுல் வரைக்கும். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை வந்து இந்திரா மாதிரியே வந்து பிரியங்கா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு, உண்மையிலே
அந்த அம்மா அந்த பொண்ணோட மூஞ்சிய பாத்தீங்கன்னாவே அந்த மூக்கு அந்த முகம் எல்லாமே இந்திரா காந்தியை உரிச்சு வச்ச மாதிரியே இருப்பாங்க. அதே மாதிரி ராகுல பாத்தீங்கன்னா அப்படியே ராஜீவ் காந்தியை உரிச்சு வச்ச மாதிரியே இருப்பாங்க. எனக்கே அவங்க மேல ஒரு மரியாதை பற்று பாசம்லாம் இருந்தது. நிச்சயமா ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு காங்கிரஸ் மேலிருந்து வந்துடும் சொல்லிட்டு பார்த்தா உண்மையில ஒரு 50 வயசுல ஒரு இளைஞருடைய குணாதிசயம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த அந்த அம்மா கிட்டையும் பிரியங்கா கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நவீன காலத்துக்கு உண்டான சிந்தனைகள் எதுவுமே இல்லை. அவங்க பாட்டி அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில தான் அப்படிங்கிற அகம்பாவமும் இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா, இரும்பு பெண்மணிங்கிறதெல்லாம் டயலாக் விட்டு மொத்த அதிகாரமும் தன்னுடைய குடும்பத்தை சுத்தி இயங்குனங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி மாநில கட்சிகளை செயல்படாம தடுத்து என்னென்னலாம் மோசமான சட்டங்களை பிரயோகிக்க முடியுமோ அதெல்லாம் உருவாக்கி நீங்க எமர்ஜென்சி மிசான் நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம். அதே மாதிரி வட இந்திய மாநில இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் நினைச்ச நேரம்லாம் கைது பண்ணி உள்ள போட்டு வளர்ச்சி குறித்து எதை பத்தி கவலைப்படாம லைசன்ஸ் ராஜ்யமா இதை உருவாக்கி இந்த உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது வந்து அடிப்படை கட்டமைப்பு கூட இல்லாம தான் கடைசியில மோடி ஆட்சி உள்ள வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 முதல்வர்கள் மட்டும்தான் முழுமையான 5 ஆண்டு காலத்தை நிறைவே இருந்திருக்கிறாங்க. ஒன்னு மாயாவதி, இன்னொன்னு அகிலேஷ், இப்ப வந்திருக்க யோகி. காங்கிரஸ் ஆட்சியில இருந்த முதல்வர்கள் கூட அவங்களுடைய முழுமையான ஆட்சி காலத்தை நிறைவேற்றே விடல இவங்க. இந்திரா காந்தி குடும்பம்ங்கிறது, ராஜீவ்காந்தி குடும்பம்ங்கிறது சோனியா கைக்கு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை கூட நிம்மதியாவே அவங்களுடைய வேலையை பார்க்க விட்டதே இல்லை. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நேரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநில தேர்தலும் எம்பி தேர்தலும் எம்எல்ஏ தேர்தலும் ஒரே காலகட்டத்துல நடந்துச்சு. இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்த பிறகு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல, ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்துல நினைச்ச நேரம் சட்டசபையை கலைக்க இவங்க தோணும், உடனே கலைச்சிருவாங்க. அப்ப வந்து அந்த டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இல்லாம ஒவ்வொரு மாநிலமும் மாறி மாறி போகும். ஜனநாயக உரிமைகளை நசுக்கினதும் சரி, மக்களை மதிக்காத விதத்திலையும் சரி, இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே இவங்க வந்து அதை பத்தி கண்டுக்காம தன்னுடைய அதிகாரத்தை கைப்பற்றுற அளவுக்கு இருந்ததுனால. நீங்க ரோட் ஷோன்னு சொன்னீங்க பிரியங்கா காந்தி, அவங்க வந்து கிட்டத்தட்ட மொத்தம் கலந்து கொண்ட மீட்டிங் வந்து 172 மீட்டிங்ல கலந்துருக்கிறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, அப்ப எவ்வளவு கடின உழைப்பு. தேர்தல் உடனே 172 கூட்டத்துல ரோட் ஷோ நடத்துறது, மீட்டிங் நடத்துறது, அவ்வளவு தூரம் பண்ணாங்கல்ல, ஏன் அவங்களை வந்து சொல்றாங்க? இப்ப பிரியங்காவும் சரி, அல்லது வந்து சோனியாவும் சரி, இப்ப ராகுலும் சரி, வெறுப்பு அரசியல் நடத்துறார், இந்துத்துவாவை முன்னிலைப்படுத்தி மக்களை பிளவுபடுத்துகிறார். அவங்க அம்மா ஏற்கனவே சொன்னாங்க மரண வியாபாரி அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் உயரவே ஆரம்பிச்சாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்திலையும் ஜனநாயக உரிமையில மதிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு திமுக சொல்லுது பாஜக வந்து மாநில உரிமைகளை நசுக்குது அப்படின்னு சொல்லுது. அந்த அந்த நசுக்கிறது, மிதிக்கிறது, கவுக்கிறது, இந்த மூணுக்குமே மொத்த உதாரணம் காங்கிரஸ் தான். அது இன்னமும் திருந்தவே இல்லை. அதுக்காகத்தான் வந்து 2% ஓட்டு பிச்சை மாதிரி அள்ளி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா தட்டுல காசு போடாம திருப்பி அனுப்ப முடியாது பாருங்க. அதுக்காக வந்து 2 சீட்டு ஓட்டுக்கு 2.something ஓட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இனிமே மாறுவாங்களான்னு தெரியல. உண்மையிலே மாறுனா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப வந்த இந்த தேர்தல் ரிசல்ட்ல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி இன்னைக்கு வந்து ஒரு அசுர வேகத்துல, நீங்க எப்படி வந்து பிஜேபி 4 தொகுதிகளில் வந்து ஒரு அதிரடியான வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி பல மடங்கு அதிரடி வெற்றியை பெற்றிருக்காங்க பஞ்சாப்ல. எப்பயுமே பஞ்சாப் அப்படின்னா அங்க வந்து காங்கிரஸ் இல்லைன்னா அந்த அகாலிதள் தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. பிஜேபி கூட அங்க வந்து படுதோல்வியை தான் அடைஞ்சிருக்காங்க. 3 இடத்துலதான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆம் ஆத்மி வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துல இருந்து ஒரு சின்ன மாறுதல். உண்மையிலே உத்தரப்பிரதேசல வந்து அவங்க அபாரமான வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லீங்க. நான் இல்ல ஒரு 50-57 சீட்டு இழந்துட்டாங்க, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் பஞ்சாப்ல மிக அற்புதமான வெற்றி பாஜக பெற்றிருக்கு, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்லாத இடத்துல தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு 11-12 லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. அது முதல் வெற்றி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆம் ஆத்மியோட அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி சொல்றீங்க, அவங்க கட்சியை பத்தி புகழ்ந்து பேசுறீங்க. நான் ரொம்ப பயப்படுறேன். நீங்க வந்து நான் ஆம் ஆத்மி கட்சியை வந்து புகழ்ந்து சொன்னேன் அப்படின்னு வந்து நீங்க குறிப்பிட்டீங்க. அதை வந்து நான் புகழ்ந்து சொல்லல. ஆம் ஆத்மி கட்சி வந்து இன்னைக்கு பஞ்சாப்ல ஒரு பெரிய ஒரு கட்சியா வளர்ந்துருக்கிறாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கட்சியா வளர்ந்துருக்கிறாங்க. அதாவது மக்கள் வந்து மாற்றம் வேணும் அப்படிங்கும் போது
அவங்க சூஸ் பண்ணது ஆம் ஆத்மி தான். ஏன்னா பஞ்சாப்ல எப்பயுமே இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் அகாலி தளம். அவங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா அவங்க பிஜேபியை தேர்ந்தெடுக்கலையே, அவங்க மாற்றத்துக்கு ஆம் ஆத்மியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இல்ல சார், இந்த நீங்க சொல்லக்கூடிய இதுல வந்து ஒரு சின்ன மாறுதல் என்ன அப்படின்னா, பஞ்சாப்ல வந்து பாரதிய ஜனதா தன்னுடைய வலிமையான கட்டமைப்பு அடித்தளத்தை உருவாக்கி இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய சாதனை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன காரணம்னா, பஞ்சாப் விவசாயிகள்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய புரோக்கர் கூட்டம் தான் வந்து இந்த விவசாயிகளுடைய பேரணி கூட்டம் டெல்லியில நடந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதனால மோடி மேலையும் சரி, பாஜக மேலையும் பஞ்சாப் விவசாயிகள் கூட்டமைப்பு அப்படிங்கக்கூடிய கும்பலுக்கு வந்து பயங்கரமான கோபம் இருந்துச்சு. அதனால வந்து பாரதிய ஜனதா ஜெயிக்கும் அப்படிங்கறதெல்லாம் கனவுல கூட நினைக்கல. இது நம்பர் ஒன்னு. ரெண்டாவது, அங்க கேப்டன் அமரிந்தர் சிங் இருந்தாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ கட்சியில, காங்கிரஸ்ங்கிற கட்சியில இருந்தாரே தவிர காங்கிரஸ் வந்துதான் அந்த வரை சார்ந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான மனிதர், நேர்மையான மனிதர் அவர். அவர் கேப்டனா வேற இருந்தவரு, இந்திய சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டவரு. அதனால வந்து மக்களுக்கு வந்து அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அதை கெடுத்தது யாரு? ராகுல் தான். அதுக்கு வந்து நவ்ஜோத் சிங் கிரிக்கெட் வீரர், அவர் உருவாக்குன பஞ்சாயத்துல சன்னிங்கிறவரை உள்ள கொண்டாந்து வச்சாங்க, குழப்பி விட்டாங்க, ரெடி பண்ணாங்க. அவரு கௌரவம் பார்த்து 75 வயசு ஆகுது. இதுக்கு மேல சின்ன பசங்கள்கிட்ட போயிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு அவமானப்படுத்திட்டு உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா போய் பார்த்தாப்புல, மோடியை போய் பார்த்தாப்புல அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியோட வந்து பாரதிய ஜனதா கூட்டமைப்பு வந்தது. ஏதோ அடிப்படையில வந்து அவரும் தோத்து போயிட்டாரு, அடிப்படை கட்டமைப்பு வந்துருச்சு. நீங்க இன்னொன்னு விஷயம் வச்சுக்கணும், ஒன்னு காங்கிரஸ தேர்ந்தெடுப்பாங்க, இன்னொன்னு அகாலி தளத்தை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நீங்களே ஒரு வாசகம் சொன்னீங்க. ரெண்டு பேருமே பண்ணையார் கட்சி. இங்க எப்படி திமுக வந்து தான் தனக்கு தன்னுடைய தான் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக விழுமியத்தை கடைபிடிக்காத ஒரு கட்சி. அதே மாதிரிதான் அந்த நிமிஷம் வரைக்குமே இருந்துச்சு. அதே சிச்சுவேஷன்ல தான் அகாலி தளமும் இருந்துச்சு. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் யார் இருக்கிறா? பாஜகவும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த விவசாய போராட்டம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடை உருவாக்கிருச்சு. மீதி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி தான். இன்னொன்னு, காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத எண்ணம் கொண்டவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆம் ஆத்மி பின்னால இருக்கிறாங்க. நான் இப்போதைக்கு அதை பத்தி விரிவா சொல்ல விரும்பல. அடுத்த 6 மாசத்துல என்னென்ன நடக்க போகுதுங்கிறத வச்சு நீங்களே என்ன கேட்பீங்க சார். நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, ஏதோ சொல்ல விரும்பலைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டினீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க சார்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க, அப்ப நான் சொல்றேன். இப்போ பிஜேபி இந்த 4 மாநிலத்துல பெற்றிருக்கக்கூடிய வெற்றி, வரக்கூடிய 2024 தேர்தல்ல மோடி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு முதல் படியா எடுத்துக்கலாமா? இந்த வெற்றி தமிழகத்துல எந்த மாதிரியான தாக்கங்கள், முன்னேற்றங்களை பிஜேபிக்கு கொண்டு வரும் சார்? உண்மையிலே வந்து தமிழகத்துல வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு மாறுதல் உருவாகி இருக்கிறது நான் பாக்குறது என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி மேல சாதாரணமா அவதூறு சொல்ல முடியாதுங்கிற ஒரு பயம் எதிர்கட்சிகளுக்கு உருவாயிருக்குது. பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கக்கூடிய திட்டங்கள், அதாவது மத்திய அரசு திட்டங்களை இனிமே நம்மளுடைய பேர்ல போட்டு ஏமாத்த முடியாதுங்கிற ஒரு பய உணர்வு ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் அவங்க மனசுல உருவாயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இணையதளங்கள் வாயிலாகவும் சரி, காணொலி வாயிலாகவும் சரி, அண்ணாமலையுடைய கடிதம் வாயிலாகவும் சரி, அவர்களுடைய அறிக்கை வாயிலாகவும் சரி, அந்த திட்டங்கள் குறித்து எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஓரளவுக்கு அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ மக்களுக்கு இந்த திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்தின் மூலமா தான் வந்துகிட்டு இருக்குங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த உணவு பாதுகாப்பு திட்டம் அல்லது ரேஷன் கடையில போடக்கூடிய அரிசியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி கொரோனா காலகட்டத்தில எல்லாம் கிட்டத்தட்ட 35 கிலோ அரிசி போட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன சொல்றது, பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேரிடர் உருவாகும் போது, அது இயற்கை பேரிடரா இருக்கட்டும் அல்லது இந்த கொரோனா சார்ந்த பேரிடரா இருக்கட்டும், சாவு அப்படிங்கிறது முன்னாடி இருந்துச்சுங்க சார். நீங்க மோடியோட ஆட்சியில எந்த பெருமையுமே நீ பேசவே வேண்டாம். அவரு நெடுஞ்சாலை போட்டாரு, அவர் வந்து அந்த டைரக்டா பெனிஃபிட் பண்ணு, அதெல்லாம் பேச வேண்டாம். காங்கிரஸோட கடைசி 2 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாங்க, மக்கள் கொத்து கொத்தா செத்தாங்க. நான் பொய் சொல்லல, மகாராஷ்டிராவில விதர்பால என்ன நடந்ததுன்னு கேட்கக்கூடிய மக்கள் தேடி பாருங்க, பசியால பட்டினியால இறந்தாங்க. மோடி வந்து 7 வருஷமாச்சு 8 வருஷமாச்சு, எங்கேயாவது ஒரு மனிதன் செத்திருக்கானான்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். இப்ப ஜெயிச்சு வந்த பிறகு முதல்ல என்ன அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு யோகி? மாசத்துக்கு 300 கோடி ரூபாய்க்கு உணவுப் பொருட்கள் இலவசமா வழங்கப்படும் போட்டிருக்காரு. இவங்க திரும்ப திரும்ப ஒரு தாய் உள்ளத்தோட செயல்படுறாங்க சார். யோகியா இருக்கட்டும் அல்லது மோடியா இருக்கட்டும்,
மக்களுக்கு என்ன தேவை, முதல்ல அவன் உயிரோட இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சமூக நீதி, அப்புறம் பணக்காரன் ஆகணும், அங்க போகணும், இங்க வரணும், விற்பனை பண்ணணும், என்னன்னு அதெல்லாம் இல்ல. முதல்ல அவன் சாப்பிடுறதுக்கு தானிய பொருட்கள், அது கோதுமையா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், அல்லது டாலா இருக்கட்டும், எதா இருக்கலாம், அதை பூரா கொடுத்துட்டு இருக்காங்க. 90,000 கோடி வருஷத்துக்கு செலவழிக்கிறாங்க சார், அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்கள் பசியோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மன்மோகன் சிங் ஆட்சியில இருந்த காலகட்டத்தை விட வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு அதிகப்படுத்திதான் அவங்க ஃபண்டை ஒதுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கை வைக்கிறதே இல்லை, எவ்வளவு டெபிசிட் பட்ஜெட் இருந்தாலும். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய திட்டங்கள், அந்த திட்டங்கள் வந்து உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் போய் சேர்ந்த மாதிரி இந்த 5 மாநில தேர்தல் சார், மணிப்பூர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 47-48% வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, அதுக்கு மேல 7% மொத்தம் 52-55% வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி சிறுபான்மையினர் தான் இங்க மெஜாரிட்டி. அவங்க ஏன் சார் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய கும்பல் பூராமே வந்து பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் புலம்பிக்கிட்டு இருக்க மாதிரி ஏன் அவங்களுக்கு தோணலையா? உத்தரப்பிரதேசில இருக்க 4 கோடி மக்கள்ல வந்து கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி பாதிக்கு பாதி மோடி ஆதரிக்கிறாங்க. அப்படின்னா மதவாதத்துல வந்து நம்மளை பாதிப்படைய வச்சிருவாரு மோடி, யோகி வந்து எப்ப பார்த்தாலும் காவி உடை அணிஞ்சிருக்காரு, அவர் வந்து இந்துத்துவ கைப்பிடிக்கிறாரு, அவரு ஒரு மடத்துக்கு இன்னமும் ஒரு அதிபதியா இருக்கிறாரு, நம்ம மதத்தை மதிக்க மாட்டாருங்க, ஏன் அவங்களுக்கு பயம் வரல? நேர்மை சத்தியம் உண்மை அப்படிங்கிறதும் மனிதாபிமானம் அப்படிங்கிறது இந்து வாழ்வியல் நெறிமுறைங்கிறது அடுத்தவன் மதத்தை அழிக்கிறதோ அடுத்தவன் மதத்தை கேவலப்படுத்துறதோ அடுத்தவன் மதத்தை அசிங்கப்படுத்துறதோ அதன் மூலமா அதிகாரத்தை அடைகிறதோ அப்படிங்கிறது இங்க வந்து இப்படி லாபி வட்டம் மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க. கூச்சமே படாம ஒரு கூட்டத்துல போய் நிக்கும் போது குல்லா போட்டுக்கிறதும் கஞ்சி குடிக்கிறதும் பிளஸ் வந்து அங்க போய் கேக்கு சாப்பிடுறதும் இதுதான் வந்து இவங்க மத நல்லிணக்கம் சொல்றாங்க. ஆனால் யோகியோ மோடியோ மத நல்லிணக்கத்தை எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா சமூக நீதிங்கிற பாதையை தேர்ந்தெடுத்துறாங்க. சமூக நீதினா என்ன சார்? ஒரு கிராமத்துல ஒருத்தன் ஒரு பொருள் விளைவிக்கிறான், அவனுக்கு என்ன பண்ணணும், அதை வித்தா அவனுக்கு காசு வரும், லாபம் வரும், மறுபடியும் அதை விதை வாங்கி விளைக்கணும். அப்ப சாலை வசதி இருந்துச்சுன்னா எளிதா இன்னொரு இடத்துக்கு போக முடியும், அந்த வேலையை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பொருளுக்கு தரமான விலை இருக்கணும், ஆதார விலையை உருவாக்குறாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்க, அவனுக்கு காப்பீடு வசதியை உருவாக்கி கொடுக்குறாங்க. இன்னொன்னு என்ன பண்றானுங்க, அவனுக்கு தனிநபர் காப்பீடு விபத்து காப்பீடை உருவாக்கி கொடுக்குறாங்க. அவங்க மகளுக்கு படிக்கிற வசதியை உருவாக்கி கொடுக்குறாங்க, கழிப்பிட வசதியை உருவாக்கி கொடுக்குறாங்க, இன்னும் தண்ணீர் வசதியை உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்ப ஒரு மனிதன் வாழ்வதற்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும் என்னென்னலாம் தேவையோ அரசாங்கத்தை தொடர்பு கொள்ளாத அளவுக்கு அந்த வசதிகளை பூரா உருவாக்கி இருக்காங்க. நிச்சயமா சொல்றேன், உத்தரப்பிரதேசல யோகி முழுமையா அங்க வாழக்கூடிய 22-24 கோடி மக்களுக்கும் நல்லது பண்ணியிருக்காரு நான் சொல்லவே மாட்டேன். நல்லது பண்ணின தொடங்கின பிரதிபலிப்பு பூராமே வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசனுடைய கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 பகுதியும் எந்த பகுதியில வேணாலும் யாரு வேணாலும் போகலாங்கிற ஒரு சிறையிலேருந்து விடுவிச்ச மாதிரி குண்டர் ராஜ்யத்தை பூரா அடிச்சு ஒடுக்கி, அதே மாதிரி சட்டம் ஒழுங்குங்கிறது அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி அற்புதமான ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி இருக்கிறாரு. மோடியோட திட்டங்கள் பூரா எளிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நல்லா யோசிச்சுங்க, அரசியலுக்குன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசா இருக்கட்டும் அல்லது வட இந்திய மாநிலமா இருக்கட்டும் அவங்க பூரா வச்சிருந்தது என்ன, ஜாதி அரசியலை தான் மேம்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜாதியை மேம்படுத்தணும் அப்படின்னா அதுவும் குறிப்பா அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு எதிர்கட்சியா வலிமையா வந்திருக்காரு நம்ம பேசினா, அவருடைய அப்பா உருவாக்குனது 1989 அவர் தான் ஆரம்பிச்சது. யாதவ சமூகத்தை அப்படியே மேல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பக்கவாட்டுல வந்து இஸ்லாமியர்களுக்கு நான் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ண போறேன், நீங்க எப்படி கருணாநிதி வந்து ரெடி பண்ணாரோ அதே மாதிரி அவர் உருவாக்குனதனுடைய விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பல்வேறு கிளைகளா கூறுகளா பிரிஞ்சு உத்தரப்பிரதேசங்கிறது ஜாதிய வெறி பிடித்த கூட்டம் மாதிரி ஆகி அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர முடியாம ஒரு பாதிக்கு பாதி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையிலையும் வறுமையிலையும் கல்வி கற்க முடியாமையும் ரொம்ப கீழ்மட்ட லெவலுக்கு போய் வெளி உலகமே இந்த கொரோனால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா அரசு வந்து முழுமையா ஜெயிச்சாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவசர கதியிலாம் இங்க செயல்படுற அளவுக்கு எல்லாம் கட்டமைப்பு இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்தினுடைய கம்பாரிசனா 7 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுங்க. 5 வருஷம்தான் ஆகுது யோகி உள்ள வந்து, மோடி உள்ள வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷம்தான் ஆகுது. அப்ப இத்தனை நாள் பள்ளம் தோண்டி வச்சிருந்தாங்க உத்தரப்பிரதேசல. ஆனா இப்ப மோடிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யோகிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்து மதம் கிறிஸ்துவ மதம்
இஸ்லாமிய மதம் அப்படிங்கறது நீங்க மூணா பாக்குறீங்க. அந்த மூணு மதத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அரசாங்கத்துக்கு தொடர்பு இல்லாத மக்கள், வேலை வாய்ப்பு இல்லாத மக்கள், இவங்களுக்கு பூரா இவங்களுடைய நலத்திட்டங்கள் ஒவ்வொன்றும் அல்வா துண்டு மாதிரி போய் கிடைக்குது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுள் மாதிரிதான் சார் அவரை பார்ப்பாங்க. யோகியவா இருக்கட்டும், மோடியாவா இருக்கட்டும், ஒரு 35 கிலோ அரிசியோ அல்லது 35 கிலோ கோதுமையே ஒரு சாதாரண எளிய பாமர மக்களுக்கு ஊப்பியில இருக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு கிடைச்சிச்சுன்னா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அதே மாதிரி அவன் ஒரு பொருளை, ஒரு துவரம் பருப்பு, ஒரு கடலை பருப்பு ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணிருக்கான், டக்குன்னு பஸ்ஸை பிடிச்சி போற மாதிரியோ. இப்ப இவங்க பூரா சொல்றாங்க, இங்க மட்டும்தான் பஸ் ஓடுது, இங்க மட்டும்தான் பள்ளிக்கூடம் இருக்கு, இங்கதான் மருத்துவமனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் காங்கிரஸ் 60 ஆண்டுகளா ஆட்சி புரிஞ்சு ஏன் உருவாக்கலைன்னு யாருமே கேட்கவே மாட்டாங்களே. 5 வருஷம் மோடி ஆண்டிருக்கா, 7 வருஷம் மோடி வந்திருக்காரு, யோகி 5 வருஷம் வந்திருக்காரு, அவரு பண்ணல அவரு பண்ணலன்னு தானே சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யார் சார் கேட்பா? இல்ல, மக்கள் வந்து கேட்கலனாலும் அதற்கான விளைவுகளை வந்து இப்ப காங்கிரஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா 2 மாநிலத்துலதான் இன்னைக்கு அவங்க ஆட்சி செய்யறாங்க. ஆம் ஆத்மி கட்சியும் 2 மாநிலத்துலதான் ஆட்சி செய்யறாங்க. இன்னைக்கு காங்கிரசினுடைய நிலைமை ஆம் ஆத்மி கட்சிக்கு மாதிரியான ஒரு ஒரு கட்சியோட கம்பேர் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இல்ல, உண்மையிலே இது ஒரு சரியான வாசகம் நீங்க சொன்னது. ஒரு தேசிய அரசியல்ல ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொடிகட்டி பறந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு சாதாரண 2013ல என்ன சொல்றது, வருமான வரித்துறை இணை ஆணையரா இருந்தாரு. அவரு ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி உள்ளுக்குள்ள வந்துட்டாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2வது முறையே முதலமைச்சரா இருக்கிறாரு. அவரு இன்னமும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து கல்வி திட்டங்கள்ல கவனம் செலுத்துறாரு, மக்களுடைய நல்வாழ்க்கையில கவனம் செலுத்துறாருன்னு. நிச்சயமா இல்ல, நான் உறுதியா சொல்லுவேன். அதுக்கு வந்து நம்ம இப்ப சொல்ல வேண்டாம், அது காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறவங்களுக்கு தோணும். ஒன்னு, ஒரு ஒரு மாசம் போகட்டும், அவங்க இப்பதான் வந்திருக்கிறாங்க. பஞ்சாப்ல வந்து என்ன மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 23 புலிகேசி விடியல் அரசு கொடுத்துருக்காங்கல்ல வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை தான் அவர் அங்கேயே கொடுத்திருக்காரு. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி, ஏன்னா பட்ஜெட் வீங்கிரும். அதெல்லாம் வந்து சாத்திய கூறுகளே இல்ல. 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கே தெரியும் மக்கள் ஏமாந்துட்டாங்களா, மயங்கிட்டாங்களா, இல்ல சிக்கல்ல மாட்டிட்டாங்களா அப்படிங்கறது இன்னும் ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு தெரியும். வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க இப்ப அதாவது சார், அரசியல்ல வந்து இந்திய அரசியல்ல, அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல நான் கவனிச்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்குமே உறுதிப்படுத்த முடியாது. நீங்க எக்ஸிட் போல் நடத்தலாம், அல்லது வந்து முன்கூட்டிய தேர்தல் கணிப்பு நடத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா எக்ஸாக்டா வந்து ஃபுல்லா சொல்லவே முடியாது. களச்சூழல் எப்படி வேணாலும் மாறும், மக்களுடைய மனோநிலை எப்படி வேணாலும் மாறும். ஆனா இயற்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்தி இருக்குது. அது இயற்கை நீங்க சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், அல்லது ஆசீர்வாதம் எது வேணாலும் சொல்லலாம். இது வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, ஏன்னா மக்கள் வந்து அடுத்த 50 ஆண்டுகாலம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் இந்தியாவில சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, பாஜக பாஜக இல்லாத கட்சின்னு பார்க்காம, நேரடியாக வெளிப்படையாக ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மோடி அரசோட திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கு. இங்க வாழக்கூடிய ஒருத்தர்களுக்கு மோடி அவன் திட்டிக்கிட்டே வந்து முத்ரா லோன் வாங்கியிருக்கணும்னு எனக்கு தெரியும். மோடியை திட்டிக்கிட்டே வந்து வீட்டு லோன் வாங்கினவன எனக்கு தெரியும். இது மாதிரி நிறைய தமிழ்நாட்டுல வந்து புத்திசாலிகள் நிறைய இருக்கிறாங்க. நம்மளுடைய ஊடகவியலாளர்கள் அதுக்காகத்தான் ராப்பகலா 3 ஷிப்ட் போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏதாவது அலட்டிக்கிறாரா, இல்ல அவருக்குன்னு ஏதாவது ஊடகம் வச்சு பரப்பிக்கிட்டு இருக்காரா? தன்னுடைய புகழை அவர் எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்ல, வளர்ச்சி குறித்து யோசிங்க, நீங்க சமூக நீதி சுயமரியாதைன்னு சொல்றதெல்லாம் உங்க கையில பாக்கெட்ல பணம் இருந்தா தான் ராஜா அதெல்லாம் பேசுவாங்க. கையில பணம் இல்லாம ரொட்டி திங்கிறக்கு வழி இல்லாம கையேந்திக்கிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ரத்தம் சுண்டி போய் செத்து போயிருவாங்க. அதை உணர்ந்த ஒரு மோடி பிராக்டிக்கல் மனிதர். இந்தியாவுக்கு என்ன தேவை, இந்தியர்களுக்கு என்ன தேவை, ஏழைகளுக்கு என்ன தேவை, நடுத்தர வர்க்க மக்களுக்கு என்ன தேவை, தொழில் பண்றவனுக்கு என்ன தேவை, பணக்காரங்களை எப்படி இந்திய அரசு பயன்படுத்திக்கணும், அவங்களை எதிரியா பார்க்க தேவையில்லை, தனியார் நிறுவனங்களை எதிரியா பார்க்க தேவையில்லை. அப்ப வந்து கிட்டத்தட்ட 1980ல் கம்யூனிஸ்ட் தத்துவத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு சீனாங்கிறது எப்படி பொருளாதார தத்துவத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு இன்னைக்கு
நாம 40 வருஷம் ஆனாலும் சீனாவை தொட முடியாது அப்படின்னு பயப்படுற அளவுக்கு ஒரு உயரத்தை எட்டின மாதிரி மோடி மீண்டும் 2024 தேர்தல் நடக்கும் பட்சத்துல அந்த தேர்தல் அவர் மறு பிரதமரா வருவாருன்னு 200% நம்புறேன். அப்படி வந்து அடுத்த 5 ஆண்டு காலம் அவர் முழுமையா இருந்து ஆரோக்கியத்தோட இருந்தாருன்னா அந்த 5 ஆண்டு கால திட்டத்துல செய்யக்கூடிய விஷயங்களை சேர்த்து அடுத்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு இந்த பாரத தேசம் வந்து எந்த பாதையில போகணுங்கிறது உருவாக்குவாருன்னு நான் நம்புறேன் சார். மக்கள் நலனை புரிந்து மக்களுக்கான நல்ல திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றிங்க சார்.